புதுக்கோட்டை முத்து மீனாட்சி மருத்துவமனையில் இதயம் காப்போம் புதுக்கோட்டை என்ற வகையில் உலக இருதய தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி வரை இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து தேவையான சிகிச்சை எடுப்பதற்கான வகையில் இலவச இருதய மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமினை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். முன்னதாக மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் மருத்துவர் பெரியசாமி மருத்துவ முகாமின் விவரங்களை எடுத்து கூறினார். இம்முகாமில் பரிசோதனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை, ECG எக்கோ மருத்துவ பரிசோதனை இலவசமாக செய்தும் ஆலோசனைகளும் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் பொதுமக்களின் நன்மைக்காக இந்த மருத்துவ முகாமானது இந்த மாதம் 29ஆம் தேதி வரை நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். மேலும் இவ்விழாவில் இருதயவியல் மருத்துவர் மனோஜ், இருதய அறுவை சிகிச்சை மருத்துவர் சரவணன் உள்ளிட்ட மருத்துவமனையின் மருத்துவர்கள், முகாமுக்கு வருகை தந்த பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். இப்போது முத்து மீனாட்சி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஜி பெரியசாமி அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு தாழ்வுடன் கேட்டுக் கொள்கிறோம். இலவச மருத்துவ முகாமான இதயம் காப்போம் புதுக்கோட்டைக்கு இந்த முகாமை தொடங்கி வைத்து அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக சட்ட நம்மளுடைய முத்து மீனாட்சி குடும்பத்தார்களே, இந்த மருத்துவ முகாமிற்கு கலந்து கொண்டு முத்து மீனாட்சி மருத்துவமனை என்றால் மக்கள் சேவை, மக்கள் நலன் கருதி வெளியிடுவது முத்து மீனாட்சி மருத்துவமனை. நன்றி. அவருக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்கும், இப்படிப்பட்ட பல நண்பர்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எனவே உடற்பரிசோதனை என்பது இந்த காலத்தில் மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. அந்த உடற்பரிசோதனையை இறைக்கண்ணு கவலைப்படாமல் நாம் செய்து கொள்ள வேண்டும். அதை இங்கே முத்து மீனாட்சி மருத்துவமனையிலே இங்கே செய்கின்றார்கள். அதை போல ஒவ்வொரு ஊராட்சிகளிலேயும் தமிழக அரசின் சார்பிலேயும் இந்த இலவச மருத்துவ முகாம்கள் மூலமாக வருமுன் காப்போம் திட்டம், இன்றைக்கு நமக்கு ஏதாவது வியாதிகள் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்கிற திட்டம் நடைபெறப்பட்டு வருகிறது. எனவே எந்த திட்டத்திலாவது மக்கள் தங்களுடைய உடலுக்கு எந்த விதமான நோய்களும் இல்லை என்பதை கண்டறிந்து கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய தலையாய நோக்கம். அதுதான் அன்றைக்கு 2006 இந்தியாவிலேயே முதன்முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் வருமுன் காப்போம் திட்டத்தை கொண்டு வந்து ஏழை எளியவர்கள் தங்களுக்கு ஏதாவது வியாதிகள் இருக்கிறதா என்பதை கண்டறிந்து கொள்வதற்காக ஒரு மிக மகத்தான ஒரு திட்டமாக அந்த திட்டத்தை கொண்டு வந்து, அத்தோடு இல்லாமல் கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்தையும் வந்து மிகப்பெரிய மருத்துவமனைகளிலேயும் நாம் சிகிச்சை செய்து கொள்வதற்கான வசதி வாய்ப்பை உருவாக்கி தந்தார்கள். அவர் வழியிலே ஆட்சி நடத்துகிற மாண்புமிகு தளபதி அவர்களும் அந்த திட்டங்களை இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை எளியவர்களுடைய வாழ்க்கையின் நலனிலே அக்கறை கொண்டிருக்கிற அரசாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியினுடைய அரசு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து